அசோக் செல்வனுக்கு மாசமான ஒரு படம் வந்துருக்கு. என்ன நம்மளும் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அண்ட் இந்த படத்தோட டீமை பத்தி சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓப்பனா இருக்கிறாங்க, ரொம்ப ஜென்யூனா இல்ல. வந்த உடனே சாகர் சார் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாலு அசோக் செல்வன் இருக்கிறாரு, ஆனா அதுதான் சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா பொதுவா ப்ரொடியூசர்ஸ் தான் பயப்படுவாங்க, மத்தவங்க போய் இதை வந்து லீக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அவரே வந்து சொன்னது எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு, அவரே லீக் பண்ணிட்டாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. அண்ட் ரிது வர்மா, சிவாத்மிகா அண்ட் தரன் பிரதர், என்டையர் டீம் ரேடியோ சிட்டி சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப நான் டைம் எடுத்துக்க விரும்பல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. 10 மணிக்குள்ள நான் விஷயத்தெல்லாம் முடிச்சிருந்தோம், டோட்டலா ஈவெண்டே முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரேடியோ சிட்டில இருந்து லிசனர்ஸ் சில விஷயம்லாம் கேட்டுருக்கிறாங்க பிரதர், அந்த கேள்வி தான் நான் கேட்கறதுக்காக ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரித்து வர்மா கூட இருக்கும் ஆசைப்படுறோம். வி வுட் லைக் டு கால் ரித்து வர்மா ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் சிவாத்மிகா, நீங்களும் கைத்தட்டலாம். ரெண்டு பேருமே படத்துடைய கதாநாயகி. அண்ட் ஆஸ் யூஷுவல் பிரதர், நீங்க நடுவுலே நில்லுங்க, நல்லா இருக்கு. வாங்க பிரதர், நடுவுலே நில்லுங்க பிரதர். அட வாங்க பிரதர், நீங்க சொன்னீங்கல்ல இந்த 18 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பணி வந்து விழுகிறது அப்படின்றதுலாம், அதெல்லாம் ஒரு மிராக்கல்ன்ற தாண்டி இந்த ரெண்டு ஹீரோயின், மூணு ஹீரோயின் அப்படின்ற ஒரு மிராக்கலும் தொடர்ந்து அசோக் செல்வனுடைய படங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி இந்த ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் தானே, நான் கார்த்திக் டக்குன்னு அசோக் செல்வன் தான் ஞாபகம் தரா வித்தியாசமாக. ஒரு லவர் பாயா பண்ணணும், ஒரு ரங்கன் பாயா பண்ணணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸரா பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச மூணுமே இந்த படத்துல வந்துருச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் லிசனர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மூணுல சரி நாலுல இல்ல அசோக் செல்வனுக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் தான் எந்த ரோல் சொல்லுவீங்க? ரித்திகா போயிட்டாங்க, அது மூணு கண்ணு மாதிரி தான். ஓகே, ஒண்ணு சூஸ் மூணு கண்ணு மாதிரி தான். இல்ல இல்ல, எனக்கு இந்த பதில் வேண்டாம் தெளிவா. அதாவது மூணு அர்ஜுன், வீரா, இன்னொருத்தர் பிரபா. பிரபா, இந்த மூணு பேர்ல உங்களுடைய ஃபேவரட் சொல்லுங்க. எனக்கு பிரபா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன் பிரபா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லா சொல்ல வேண்டாம், லைட்டா மேலோட்டமா சொல்லுவாங்க. பிரபால வந்து எனக்கு கொங்கு தமிழ் பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓகே, என்னோட சொந்த ஊர் வந்து ஈரோடு. ஓகே, பட் நான் வளர்ந்தது வந்து சென்னை. ஓகே, ஸோ எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம். ஓகே, அது இந்த ஸ்லாங் சுத்தமாக எனக்கு வரது இல்லை அப்படின்னு. ஓகே, நான் வளர்ந்ததான் சொல்லுங்க. சரி, மெட்ராஸ் தான் வரும். சரி, ஸோ கூப்பிட்டா கூட என்னம்மா ஏங்க அம்மா பாசி பேசுறேன் அவங்க கண்ணு தான் சொல்கிறாங்க. ஓகே, அதனால எனக்கு ஏதாவது ஒரு படத்தில் அவங்களுக்காக ஒரு ரோல் இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே, ஸோ அதனால இதை பண்ணிட்டேன். ஓகே, அவங்க சந்தோஷப்படுவாங்க, அது எனக்கு சந்தோஷம். ஓகே, யாராவது கொங்கு நாட்டுக்காரங்க இருக்கிறீங்களா? கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் யாராச்சும்